ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக ஆர்கனைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதே நேரத்தில் அதில் நிறைய ஈல்டு கிடைக்கணும், லெஸ் மெயின்டெனன்ஸாகவும் இருக்கணும். இதுபோல் நிறைய குவாலிஃபிகேஷனை வச்சுருக்க ஒரு கார்டன் தாங்க இது. இந்த கார்டன் வந்து அர்பன் ஃபார்மிங்கிற மெத்தடில் நாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லோரும் ரைசிங் பெட்டுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து மேங்களூர் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் ரீயூஸ்டு மேங்களூர் டைல்ஸ். இது மேக்ஸிமம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகணுன்ட்டு தான் இந்த ப்ராப்பரான செட்டப் பண்ணோம். செல்ஃப் சஸ்டைனபிளாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த கார்டனுக்கு தேவையான ஒவ்வொரு உரங்களும் இந்த கார்டன்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கார்டனை நாங்கள் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணோம், ஃபைனலாக அவுட்புட் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எப்படி இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்றைக்கி திருச்சி திருவரம்பூரில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கம் கார்டனை தான் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுடைய கிளைண்ட்டை வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை ப்ரொடெக்டிவாகவும் ரொம்பவே வந்து எங்கேஜாகவும் இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு கார்டன் ரெடி பண்ண போகிறாங்க. அந்த கார்டனை ரெடி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்துருக்காங்க. நாம் இந்த கார்டனில் என்னென்ன மாதிரியான பிளான்டேஷன் பண்ண போகிறோம், ஃப்ரூட் ட்ரீஸ் மேக்ஸிமம் வைக்க போகிறோம், ஃப்ளவரிங் வைக்க போகிறோம், வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இது போல் என்னென்ன பிளான்டேஷன் நம்ம பண்ண போகிறோம், அந்த ஒவ்வொரு பிளான்டேஷனுக்கும் அந்த சாயில் வந்து ஏற்கனவே என்ன மாதிரி சாயில் இருந்தது, இவங்க என்ன மாதிரி சாயில் ஃபில் பண்ணியிருக்காங்க, நாம் அதுக்கு என்ன நியூட்ரிஷன் கொடுத்து என்ன மாதிரி சாயிலாக மாற்ற போகிறோம், அதுக்கு க்ரோத் எப்படி இருக்க போகுது, இது வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த பிளான்டேஷனுக்கான சாயில் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அதுக்கான பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளுக்கு பெட் ரெடி பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே இந்த கார்டன்லேயே ரெடி பண்ண போகிறோம். அதோடைய டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இரிகேஷன் சிஸ்டத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணுன்ற டீட்டெயில், இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது, அது நம்ம வந்து வீடியோட கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஏன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நிறைய மாடித்தோட்டம் ஆகட்டும், க்ரீன் ஹவுஸ் ஆகட்டும், ரினோவேஷன் ஆகட்டும், இது போல் லேண்டில் ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸு இது போல் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களே வந்து சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் தேவையான ப்ராடக்ட்ஸும் பிளான்ட்ஸும் எல்லாமே நம்மளே சப்ளை பண்ணுறோம். மென்யூரும் நம்மளே சப்ளை பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு ரிவ்யூஸ் கூட நம்மளே வந்து கொடுக்குறோம். இது போல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பேக்கேஜ் தாங்க நம்மளுடைய கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஃபுல்லாக வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட்டில் ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி இந்த பாத்வே போடுறதால கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாமே இப்போ லெவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கிட்டலாம் லெவல் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து கட்டியெல்லாம் சென்டராக போட்டுருவோம். இங்கே இந்த சைட்லாம் வந்து லெவல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வைக்கிறதுக்காக குழி போடுறதுக்காக மரத்துக்கும் ஒரு 6 அடி கேப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு உயரமாக போகிற மரம், ஒரு கிளை பரப்பி வர மரம், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி பிளான் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே மண் கம்மியாக தான் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா நேச்சுரல் சாயில், அந்த மண்ணிலேயே இருந்த மண் வந்து இந்த ஏரியாவில் இருக்க மண் வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா ரெட் சாயில் வந்து லோடு அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 2-3 லோடு மேலேயே அடிச்சிருக்காங்க. ஸோ செம்மண் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. மேல் பக்கம் நம்ம காய்கறி வைக்கிறோம்னா செம்மண் தேவை, கீழே இருக்க மண்ணை தான் நம்ம வரப்போகுது. பார்த்து பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 நாள் போராடி இந்த சைட்டில் குழி போட்டாச்சு. இந்த சைட்டில் குழி போடுறப்ப நீங்கள் டாப்பில் பார்த்துருக்கலாம், அது எல்லாமே ரெட் சாயில் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் தான் ரெட் சாயில். அது கீழே ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்க ஒரு சுக்காம்பாறைன்ற ஒரு சாயில், அந்த சாயில் தான் இது. கிட்டத்தட்ட 18 குழி போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க எல்லா மண்ணுமே இங்கே குட்டி வச்சுருக்கோம். இந்த மண்ணெலாம் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அது எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஓடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓடை வச்சு என்னப்பா பண்ண போகிறோம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பழைய ஓடை வச்சு நம்ம வந்து ரைசிங் பெட்டு பண்ண போகிறோம். அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி க்ரோ பேக்ஸை வச்சு நம்ம செடி வளர்க்குறோமோ அதே மாதிரி லேண்டில் ரைசிங் பெட்டுன்ற கான்செப்ட் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆஃப் அர்பன் ஃபார்மிங்கில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டுருக்கு. அதுக்கு எதுக்கு இப்போ இதை யூஸ் பண்ணுற
ஃபாரின் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பலகை தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பலகை யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கரையாக இருக்காது. ஏன்னா கொடைக்கானல், ஊட்டி இல்லை இன்னும் குளிர் பிரதேசம் ஏரியாலாம் போனீங்கன்னா கரையான் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஊர் வெப்பமண்டல பகுதி, இங்கே கரையான் அதிகம். ஸோ அப்படின்றப்ப நம்ம உட்டை வச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, அது கரையாக வந்து எல்லாமே அரிச்சிரும். அதனால தான் நம்ம பழைய ஓடு எடுத்துருந்துருக்கோம். இந்த பழைய ஓடு மேக்ஸிமம் எல்லா இடங்களையும் கிடைக்கும். இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ குழி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 டோட்டலாக 17 குழி போட்டிருக்கோம். எல்லா மரங்களும் நடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் மட்டும் நான் குழி போடலை. இங்கே அழகாக உட்காந்து ஒரு நம்மளோட எரு இப்போதைக்கு கொட்டி வச்சுருக்கேன் நிழலில் கொட்டணுன்றதுக்காக. ஆனால் மேக்ஸிமம் இந்த எருலாம் கிளியர் பண்ணிட்டேன்னா இங்கே அழகாக ஒரு கட்டில் போட்டு படுத்தால் கூட சூப்பராக இருக்குமே. இந்த இவ்வளோ பெரிய வேப்ப மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதை வளர்த்து நம்ம இடத்துக்கு கொண்டு வரதுக்குள்ளே போது போதும் ஆகிடும். நமக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் இந்த வேப்ப மரம் நிழலில் எதுவுமே பண்ண வேணாம், சேர் போட்டு உட்காறதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா என்ன தான் இவ்வளோ அழகாக வீடு கட்டியிருந்தாலுமே இந்த வெயில் நேரத்தில் அங்கே உட்கார முடியாது. நான் இவ்வளோ நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தேன், இங்கே வந்ததுக்கு காரணம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வேப்ப மர நிழலில் குழு 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 குழுன்னு இருக்குது. அப்போ சும்மா சொன்னாங்க 10 ஏசின்னு ஒரு வேப்ப மரத்தை. அங்கே ஒரு ஏசி போட்டாலும் உள்ளே போய் ஒரு ஆள் கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும். இந்த வேப்ப மரம் நான்ஸ்டாப்பு வித்தவுட் எனி கரண்ட்டு, கரண்ட்டே இல்லாத ஏசி. சோலார் பேனல் தேவையில்லை, வேறு கரண்ட்டு தேவையில்லை, ஏசி தேவையில்லை, அது கேஸ் செக் பண்ண தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, சர்வீஸ் தேவையில்லை. இந்த மரத்தை நட்டால் மட்டும் போதும், இந்த வேப்ப மரத்தை. இதோட புங்க மரம் இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும், புங்க மரம். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு மரங்கள் நிறைய நடுங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிறது எல்லாமே பழமரக்கன்றுகள் தான். இப்போ இங்கே ஒரு குழி போட்டிருக்கோம், இதை எடுக்க சொல்லியிருந்தோம், 16 குழி தான். ஸோ எல்லாமே குழி ரெடி ஆகிடுச்சு. பெட்டு ரெடி பண்ண போகிறோம், ரைசிங் பெட்டு. ஸோ அதுக்காக தான் ஓடு இறங்கிருச்சு. ஓடு மட்டும் இல்லை, அந்த வண்டியில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பாட்டிங் சாயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட எரு இருக்குது, செம்மண் இருக்குது. அந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் பொலபொலப்பாக மாற்றணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன இருக்குன்றத பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க. நான் மார்க்கிங் பண்ணி ப்ராப்பராக தான் எடுத்துகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக கொஞ்சம் பறிச்சுட்டு ஓடை செட் பண்ணி மேக்ஸிமம் இந்த இடத்த ஃபுல்லாகவே செம்மண் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ செம்மண் அடிக்க சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ நமக்கு முன்னாடியே வந்து அவங்க அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்த ஒர்க்லாம் காமிச்சோம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் நார், கோகோபிட் பவுடர் இருக்குது. கிட்டத்தட்ட 1 யூனிட் பவுடர் இதில் வச்சுருக்கேன். 1 யூனிட் பவுடரை நம்ம இந்த 4 பெட்டுக்கு என்ன தெரிஞ்சு கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அதிகமாக சேர்த்தோம்னா பெட்டில் வந்து இந்த மண் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேவையே இல்லை. ஒரு தடவை நம்ம ஆட் பண்ணாலே போதும். அந்த மண்ணுக்கு தேவையான பீட் கண்டென்ட்டு, பீட் இஸ் நத்திங் பட் சாயில், சிவில் இன்ஜினியரிங்கில் புக்கில் சாயில் மெக்கானிக்ஸில் படித்தது. ஸோ நம்ம எரு வந்து போதும், வருஷம் வருஷம் எரு மட்டும் கொஞ்சம் கொடுத்து இந்த பெட்டை லைட்டாக கொத்தி விட்டு செடியை வளர்த்தாலே போதும். க்ராப் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டாலே நமக்கு தேவையான காய்கறி நான்ஸ்டாப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை பெட்டு பிளான் பண்ணுறோம்னா இந்த லைனில் ஒரு பெட்டு, இந்த லைனில் ஒரு பெட்டு, மொத்தம் 3 பெட்டு போடலாம். ஆனால் 2 போதும்னு நிப்பாட்டியாச்சு. இதுமாதிரி அங்கிட்டும் 2 பெட்டு தான். ரொம்ப கன்ஜஸ்டடாக பண்ணாமல் நல்லா ஃப்ரீயாக பெட்டு போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கிட்டு 2, அங்கிட்டு 2, அங்கிட்டு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம மரம் வளர்ந்துச்சுன்னா நம்ம பெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்டரு, வெர்மி கம்போஸ்ட்டு பெட்டு, ஸோ அதெல்லாமே அந்த சைட்லலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் மரங்கள் தான். முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் இந்த இடம் எல்லாமே கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போகும். நல்ல ஒரு ஈல்டோடு நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னொரு மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆடி மாதத்துல தான் இருக்கும், ஆடி 18 வரப்போகுது. பெட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ உடனே நம்ம விதை போட போகிறதில்ல, 10 நாள் கழிச்சு தான் விதை போடணும். ஆடி 28 விதை போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எல்லாமே இறக்கி எல்லாமே பண்ணி பெட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த செம்மண்ணில் எரு கலந்து மிக்ஸ் பண்ணி
குழியில் ஃபில் பண்ண போகிறோம். பெட்டு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் இந்த ஒர்க்கும் போயிடும். பெட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த இந்த செம்மண்லாம், நடப்பாதையில் இருக்க செம்மண்லாம் எடுத்து பெட்டுக்குள்ளே போட்டுட்டு எரு போட்டு அப்புறம் தேங்காய் நார் போட்டு மிக்ஸ் பண்ணி பெட்டில் இருக்க சாயில் ரெடி பண்ணி போகிறோம். நடப்பாதைக்கு சுக்காம்பாறை இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணை தூக்கி போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். இதே நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த செம்மண் இப்படி அடிச்சிருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கே பெட்டை போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மண்ணு எரு கோகோ பெட்லாம் மிக்ஸ் பண்ணி பெட்டில் ஃபில் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க, ஸோ அதுவும் வேஸ்ட்டு பண்ண வேணாம். அதை எடுத்து நம்ம ஆர்கனைஸ்டாக தேவையான இடங்களில் அந்த செம்மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி செம்மண் தான். ஸோ ஓகே, நம்முடைய அந்த சைடு ரைசிங் பெட்டுக்கு தேவையான இது வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா கோகோ பிட் பவுடர் வந்து அன்லோட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது கோகோ பிட் பவுடரு, நல்லா ஈஸி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1.5 பெட் அளவுக்கு தான் இப்போதைக்கு எங்களால் சைடு வந்து ரெடி பண்ண முடிஞ்சது. நம்ம எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்குது. நார்மலாக ஒரு பிளெயின் லேண்டுனா அது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, செம்மண் ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் செம்மண் போட்டிருந்த இடத்துல இன்னொரு மண், நம்ம அந்த மரங்களுக்காக குழி பறித்தோம் இல்லைங்களா, இதில் எடுத்த மண்ணெல்லாம் எடுத்து செம்மண் அந்த ஏரியாவில் நம்ம நடைபாதை இருக்க ஏரியாலாம் செம்மண் வேஸ்ட்டாக போகுதுன்னு எடுத்து அங்கே போட்டிருந்தோம். சரி, எப்படியோ நம்ம வந்து எடுத்த ஒர்க்கை சூப்பராக முடிச்சிடணும், அடுத்தது சாயில் ரெடி பண்ண ஒரு சைடு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு தொழுவுரம் இருக்கு இல்லைங்களா, தொழுவுரத்தை நம்ம அப்படியே போடாமல் அதோட இன்னும் நிறைய நியூட்ரிஷன்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் என்னென்னா, இப்போ போட்டுட்ருக்கு பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிடும் எப்சம் உப்பும் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கடலை ஒரே இடத்துல வைங்க. அதுக்கடுத்தது நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸும் கடலை புண்ணாக்கு இதெல்லாமே 1x1 நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் ஹியூமிக் ஆசிட்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாம் கிரானுல்ஸ் டைப் பண்ணுறதால கடலை புண்ணாக்கு நல்லா போட்டுட்ருக்கோம். கடலை புண்ணாக்கு போட்டால் கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு போடணும் இல்லைங்களா, அடுத்து வேப்ப முன்னாக்கு போட்டுருவோம். அடுத்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுறக்கு. இது எல்லாமே இந்த தொழு உரத்தில் நம்ம நல்லா போட்டு அந்த தொழு உரத்துக்கு கலந்து நல்லா ஈரம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய பெட்டில் வந்து இருக்கிற செம்மண்ணோட கலக்கணும். அதுக்கப்புறம் கொக்கோ பீட்டை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு பார்க்க என்னப்பா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, ஜஸ்ட்டு மண்ணை உழுது விட்டு நம்ம செடி வச்சுட்டு போனால் பரவாயில்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம நார்மலாக ஒரு மண்ணை வந்து பதப்படுத்தணும்னா அதில் நிறைய தக்கப்பு உண்டாகட்டும், இல்லை பலதனை பயிர் விதைக்கிறதாகட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சாயில் இருக்க ஏரியானா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்காம்பாறை அடியில் இருக்குது, மண் வந்து அந்தளவுக்கு தெளிவு இல்லை. ஸோ அதனால் நம்ம தெளிவான மண்ணை வந்து போடுறோம். அந்த மண்ணை வேஸ்ட்டாக கரைஞ்சி போக விடாமல் ஒரு கண்ட்ரோல்டு ஏரியாவில் ஒரு பெட்டு போட்டு அதில் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம பண்ணுறப்ப நமக்கு தேவையான நியூட்ரிஷன் நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்கலாம். இதே நார்மலாக ஓவராலாக ஏரியா போட்டோம்னா களை நிறைய வளரும். இந்த இடத்துல களையோட கட்டுப்பாடும் நமக்கு நல்லாவே இருக்கும். நம்ம வீடை போட்டு பவர் வீடரோ இல்லை மினி வீடரோ போட்டு நம்ம உழவு ஓட்டி அந்த களையை கட்டுப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லா களைகளும் பார்த்திங்கன்னா அந்த பெட்லேயே வரும், அப்பப்போ நம்ம பிடிங்கி போட்டு கிளியர் பண்ணிடலாம். நடைபாதையில் பேவர்ஸ் போட்டிருக்காங்க, இன்னொரு நடைபாதையும் க்ளீனாக தான் வச்சுருப்போம். அதுக்கு வந்து வீடு மேட்டும் போட்டிருப்போம். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் களை மண்டாது. இது போல் தொழுவுரத்தில் நிறைய களைகள் வளரும், அது எல்லாமே கட்டுப்படுத்துறதும் ப்ளஸ் வந்து அதோட சேர்த்து இந்த பயோ ஃபெர்டிலைசர்லாம் போடுறப்ப என்ன ஆகும்னா, அதில் சப்போஸ் ஒரு வேர்பூச்சி இருக்குன்னா அந்த வேர்பூச்சியை கண்ட்ரோல் ஆகும். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது தொழு உரம் போடுறதுல, நல்லதும் இருக்குது சில கெட்டதும் இருக்குது. கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீட்ஸ் இருக்கும், அந்த வீட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் போடுறது. அதில் இருக்க நுண் உயிர்கள் வந்து கெட்டது, அதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மக்க வச்சிரும், அந்த வீட்ஸ் ஆகட்டும் மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா மக்க வச்சிரும். இன்னொன்று வந்து அதில் இருக்க பூஞ்சாங்கொல்லி, அதாவது அதில் இருக்க பூஞ்சைகள் நம்மளுடைய செடிகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு சூடமோனோ ஸ்ட்ரைக்கோடமோவிடி ஹெல்ப் பண்ணும். மற்ற நியூட்ரிஷன்லாம் என்ன ஆகும்னா, சப்போஸ் நம்ம போடுற காய்கறிக்கு பயிர்களில் பார்த்திங்கன்னா காய்கறி போடுறோம், இல்லை கத்திரிக்காய் போடுறோம், மிளகாய் போடுறோம், இதிலெல்லாம் நிறைய டிஃபிஷியன்சி வரும். ஸோ அதெல்லாமே இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாமே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அதை நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ பஞ்சகாவியம் மீனமினம்
இல்லாட்டி மூலிகை பூச்சிரட்டி இதெல்லாமே இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணுற இந்த இனிஷியல் ஒர்க்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணால் நல்லது. ஏன்னா நம்மளுடைய எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும், செடிகளோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், செடிகளை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கும். ஸோ அதனால் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கப்புறம் வர போடுற எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம், கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்றப்ப கெமிக்கல் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஒன்று இயற்கை வழி விவசாயம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்படி அசிடிஸ் இயற்கையை அது தன்னைத்தானே பார்த்துக்கணும்னு விட்டுறது. நம்ம பார்க்குறது வந்து இயற்கை வழி விவசாயம் கிடையாது, நார்மலான இயற்கை விவசாயம் இடுபொருள்களை வச்சு பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய நிறைய டிஃப்ரெண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இயற்கை வழி விவசாயம்னா மசாலா போக்கா பண்ணுவார், அதுதான் இயற்கை வழி விவசாயம். இயற்கையை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கும். அது அப்படியே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் விவசாயம் பண்ணுறது இயற்கை வழி விவசாயம். நம்ம பண்ணுறது இயற்கை விவசாயம், நம்மளுடைய விவசாயம் ஃபுல்லாகவே நம்மளுடைய இடுபொருள்கள் நம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த இடுபொருள்களை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி தாங்க ஆகணும். இப்போ நம்மளுடைய சைட்டில் இதெல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம், பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய பெட்டு ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்க செம்மண்ணில் கலந்து அதுக்கப்புறம் கொக்கோ பீட்லாம் போட்டு கலந்து ப்ராப்பராக ரெடி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து இந்த ஒர்க்கு நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான நாட்களே எடுத்துக்குது. இருந்தாலும் பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற உழைப்பை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம அடுத்தடுத்து வந்து இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு நினச்சி இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம பிளான் பண்ணவே இல்லை. முன்னாடி அந்த ஓடெல்லாம் பதிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஓடு இருக்குது. ஸோ வந்து லேபர் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த ஓடெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே பெட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம பிளான் பண்ண மாதிரி பெட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எரு தனியாகவும் செம்மண் தனியாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து ரெண்டாவது மிக்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மிக்சிங் ஆல்மோஸ்ட் ஓகே தான். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம இன்னொரு மிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்முடைய கொக்கோ பீட்டு மண் ஃப்ளோரும் அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலவை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து டாப் சாயில் போட போகிறோம். இந்த எருளையுமே பார்த்திங்கன்னா அந்த தொழு உரம், இந்த தொழு உரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உரங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுடைய பாட்டிங் சாயில் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஜெர்மினேஷன் சாயில் வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த ஜெர்மினேஷன் சாயில் பார்த்திங்கன்னா கொக்கோ பீட் பவுடர், செம்மண், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு செம்மண், அதுக்கப்புறம் வந்து மண் போகிறோம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பாட்டிங் சாயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தொழு உரத்தை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம ஜெர்மினேஷன் சாயிலும் போட்டோம். போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னும் கொஞ்சம் மண் ஃப்ளோரை மட்டும் கொடுத்து நம்ம வந்து விதைக்க போகிறோம். ஸோ இந்த பெட்டுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பெட்டுக்கெலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஜெர்மினேஷன் சாயில் மேலே மிக்ஸ் பண்ணி லைட்டாக போட்டுட்ருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணதுக்கப்புறம் வாட்டரிங் பண்ணுவேன். இனிஷியலாக நம்ம வந்து இந்த ஓடு கான்செப்டும் பண்ணவே பிளான் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி நம்ம ஐடியா கொடுத்தோம். கஸ்டமரும் ஓகே இது நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எரு நிறைய இருந்ததால் எரு எல்லாமே இறக்க சொல்லி அது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த செம்மண்ணையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாதையில் எல்லாத்துலேயுமே செம்மண் போட்டிருந்தாங்க. ஸோ தேவையான அளவுக்கு செம்மண் எடுத்துகிட்டு இந்த பாதையில் அடியில் இருந்த அந்த சுக்காம்பாறன்ற மண்ணை வந்து இந்த பாதைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையான செம்மண்ணை வந்து இதுக்கு மேலே நீங்கள் செம்மனுக்கு செலவு பண்ண வேணாம், ஆல்ரெடி இருக்கிற எல்லா செம்மண்ணையும் பாதையில் தேவையே இல்லை. ஸோ அந்த செம்மண்லாம் எடுத்து நம்ம உள்ளே போட்டு நம்மளுடைய பெட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும், க்ளீனிங் ஒர்க் தான் இருக்குது. ப்ளஸ் இந்த ஜெர்மினேஷன் சாயில் வந்து மேலே வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இது கடைசியாகவும் ஃபில் பண்ணலாம், இல்லை இப்போயே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரிங் பண்ணிவிட்டு அப்போ டைரெக்டாக விதைச்சாலும் ஓகே தான். சார் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்?
இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அர்பன் ஃபார்மிங்கிற கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மண்ணில் வந்து வீட்ஸ் முளைக்காத மாதிரி பிளான் பண்ணால் மண். அதுக்கப்புறம் நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டோம். எல்லாமே ரைசிங் பெட் கான்செப்ட்டு. இந்த அர்பன் ஃபார்மிங்கில் எல்லாமே ரைஸ்டு பெட்டாக தான் இருக்கும். நம்ம ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து ஏதாவது பூச்சி புட்டைங்கள்லாம் வந்து அண்டாத மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இது மாதிரி நாலு பெட்டு போட்டிருக்கோம். அந்த பெட்டோட லென்த் பார்த்திங்கன்னா 45 அடி, அகலம் பார்த்திங்கன்னா 3.5 அடி வரும், உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட நம்ம மண் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்டில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா கவுடங் மெனியூர் சேர்த்துருக்கோம், வெர்மி கம்போஸ்ட், பயோ ஃபெர்டிலைசர்ஸு, ரெட் சாயில் எல்லாமே சேர்த்துருக்கோம். இனியா இந்த ஹோஸ் மேலே வருது பாரு, கீழே வச்சுட்டு போய் ஹோஸை கீழே எடுத்து விடு. ஆ கீழே போடு, கீழே எடுத்து விடு. ஆ நம்மே பார்த்து பார்த்து பொறுமையாக பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சூப்பர் சூப்பர் நைஸ். இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் இது மாதிரி ரைசிங் பெட் கான்செப்ட்டு. ஏன்னா அவங்க மண்ணில் வந்து இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுன்னா எடுத்தோடனே வந்து அவங்களால முடியாது. ஸோ அவங்களுக்கு எளிமையாக நம்ம வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்துட்றதால, இது போல் ஷவரும் கையில் கொடுத்துட்றதால அவங்களால ஈஸியாக வந்து இதோட அட்டாச் ஆக முடியுது. ஸோ இந்த பெட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து குச்சிருந்துச்சா மண்ணில். சரி பார்த்து அங்கே பார்த்து இங்கே பாருங்கள், இங்கே இங்கே நினையில பாருங்கள். சரி சரி குச்சியெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கீங்களா? பார்த்து பார்த்து இங்கே பாரு, அங்கெல்லாம் நினையில பாருங்கள், மண் பாரு அங்கே பாருங்கள், அங்கே நினையில பாருங்கள். ஆ ஓகே ஓகே, இனிமேல் தான் அடிப்பீங்களா? நல்லா குளிர ஊற்றுங்க தண்ணி, ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம், கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க. கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றணும், இவ்வளோ பக்கத்தில் ஊற்றக்கூடாது, நல்லா தூக்கி ஊற்றுங்க, மண்ணு கரையக்கூடாது, நல்லா பூ மாதிரி ஊற்றணும், நல்லா இன்னும் தூக்கி ஊற்றுங்க கையில், தூக்கி ஏன் மேலே இல்லைப்பா. ஸோ இந்த நாலு பெட்டு மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த குழிகள், இந்த குழி எல்லாமே சூப்பராக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பெட்டுக்கு அவரே போயிட்டாரு, நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அடுத்த பெட்டுக்கு அவரே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ போடணும். இப்போ இந்த சைடு மண் இருக்குது, இது என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சைடு வந்து பிளாக்ஸ் போட்டிருக்கோம், பியூர் பிளாக்ஸு. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து காயர் மேட் போட போகிறோம். ஸோ அது மேட்டு நாளைக்கு போட்டுருவோம், போட்டோன்னு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குழிகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, தேவையான உரம் எல்லாமே ஃபில் பண்ணி அதுக்கும் குளிர தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் இங்கே வந்து காய்கறிகள் விதைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பழமரக்கன்று மண்ணெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும், ஒரு 3 டேஸ் மட்டும் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து பழமரக்கன்றுலாம் வந்து நடப்போகிறோம். நட்டுட்டு இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடு மேட் போட்டு எல்லா இடமே எங்கேயுமே மண் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி வீட்ஸ் கலையை தான் வந்து பெரிய ப்ராப்ளம். இப்போ இப்படி பிடிச்சிக்கிறது நல்லா இருக்கா கை வலிக்காமல்? அதே மாதிரி ஊற்றுங்க, நல்லா ட்ரிக்கு நீங்களே பிளான் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஒன்றே சிரிப்பு வந்துடுவேன். போதும், நினச்ச இடத்துல நினைக்காதீங்க, இந்த பக்கத்துலாம் நான் தண்ணி ஊற்றுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதால பையன்கிட்ட கொடுத்தேன், ஏன்னா இந்த இடம் வந்து நிறைய தண்ணி இப்போ ஊற்றி நம்ம கிளியர் பண்ணணும். என்ன பண்ணுற? சரி சரி சரி, மண்ணை தொடலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு தண்ணி கரெக்டாக ஊற்றிருங்க, அதுக்கப்புறம் மண்ணை தொடலாம். அது மண் இல்லை சாணம், மாட்டு சாணம். சரி சரிங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்லேயும் இல்லை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். நிறைய இது போல் இடம் வச்சுட்டு அதில் வந்து நிறைய களமண்டி போய் அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம வச்சிட்ருக்க இடத்த வந்து இது போல் சிம்பிளாக வந்து நம்ம ரைசிங் பெட் கான்செப்டில் ரெடி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நமக்கு தேவையான காய்கறிகளை, அதாவது இப்போ வீட்ஸு களை முளைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த களையை பிடுங்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு சம்பளம் நிறைய கொடுக்கணும். ஸோ ஆனால் சம்பளம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை,
சம்பளம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு ஆள் கிடைக்கணும், அதுதான் இப்போ பெரியது. நம்மளே இறங்கி வேலை பார்க்கணும், அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் டைம் கிடைக்கும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம காய்கறி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் விளைய வைக்கணும்னு நினைக்கிறப்ப, ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டானது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டே இருக்கும். அதில் இந்த ஒரு 4 பெட்டு வந்து இவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை விளைய வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ செம்மண் ஃபுல்லாகவே அடித்து நிறவி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இடையில இறங்கி இவ்வளோ ஒர்க்கும் பண்ணி இந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே தலைகளை மாற்றிருக்கோம். அந்த கல் எடுத்து தூக்கி போட்டுருவோம். இது வந்து நம்மளுடைய கார்டன் ஷவரு. இது வந்து மாடல் 5 நம்பரு. இதில் வந்து நம்ம ஷவர் பண்ணுறப்ப ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இந்த ஷவர் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம வந்து சரி ஊற்றுங்க. இந்த ஷவர் எப்போ நமக்கு ஒர்க் ஆகும்னா நம்ம டைரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணாலுமே ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருந்தாலுமே அதனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த ப்ரெஷரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மோட்டரில் கொடுக்குறப்ப ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை வந்து ஒரு லெவல் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம், அந்த வைக்கோல்லாம் மக்கிரும், வைக்கோல் வேர்லாம் கொஞ்சம் மக்கிரும். இப்போ நம்ம வந்து சைடில் தான் வந்து மரக்கன்றுகள்லாம் வைக்க போகிறோம். அதை விட இது ஒரு அடி உயரமாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய வேர்கள் கூட நம்மளுடைய கார்டனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா ஃப்யூச்சரில் இந்த மரங்கள்லாம் வளர்ந்துச்சுன்னா அது நிழல் பட்டு இங்கே வளராமல் போகுமே தவிர இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பெட்டு ஃபுல்லாகவே நம்ம சிமெண்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். இந்த பெட்லேயுமே அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த பெட்டில் வந்து நம்ம காயர் போட்டுருவோம், போட்டதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. இங்கே வந்து நம்ம வந்து வெறும் செம்மண், அதில் போகிறதுக்குள்ளே நம்ம பையன் நிறைய வேலைகளை பார்த்துருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பசங்களுக்கு மண்ணில் இறங்கி சொல்லி கொடுக்கணும் தான். ஆனால் எடுத்தோடனே நம்ம வந்து இது போல் நம்ம வந்து ரைசிங் பெட் கான்செப்டில் பாதைகள்லாம் காயரில் வந்து ஸ்டடி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் மேலே நம்ம இந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 நாள் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த சைடில் இருக்க அந்த 17 குழிகளையும் வந்து நம்ம வந்து எடுத்தோம். அந்த குழி எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சு மேலே ஒரு அடிக்கு தான் வந்து ரெட் சாயில் இருந்தது. கீழே ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்ல மண் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இருந்தது ஃபுல்லாகவே சுக்காம்பாருன்ற ஒரு மண். அதில் அந்தளவுக்கு வந்து செடிகள் வளராது. ஸோ அந்த மண் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்காக எடுத்து அந்த ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அது பின்னாடி நமக்கு யூஸ் ஆச்சு. அது எப்படின்றத நம்ம வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுதான் இந்த பாத்வேலெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து ரெட் சாயில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நம்ம இப்போ இந்த பெட் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ரெட் சாயில் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி ஃபைனலாக இந்த 4 பெட்டும் வந்து அம்சமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ வாட்டரிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மரக்கன்று வைக்கிறதுக்கு குழிகள் எல்லாமே ரெடி பண்ணி அதில் உரம் போட்டு கவுடங் மேனியூர் 2 லோடு வந்து கொண்டு வர சொல்லி அந்த 2 லோடையுமே யூஸ் பண்ணி குழிகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்துக்குமே வாட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இது எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். பிளான்டேஷன் ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறோம். இந்த பிளான்டேஷன் நம்ம என்னென்ன பிளான்டேஷன் பண்ணுறோம், அது எப்படி வளருது, இதெல்லாமே வந்து நான் வந்து வீடியோ 2வது வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போல் உங்களுக்கும் கார்டன் அமைக்கணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக தோணுச்சுன்னா உங்களுடைய கார்டன் ஸ்பேஸை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது பிடிக்கும், இந்த கார்டனிங்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிடிக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. இதுபோல் இன்னும் நிறைய கார்டன் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. மாடி மட்டும் இல்லை, லேண்ட்லேயும் நம்ம கார்டன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுபோல் இன்னொரு ஒரு அழகான தோட்டத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.